அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். லட்சுமி கடாட்சம் பெருக, ஐஸ்வர்யம் பெருக, பூஜை அறையில் வாரந்தோறும் இதை செய்ய வேண்டும். ரொம்ப தேவையான ஒரு பதிவு. அனைவரும் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அன்பானவளே, அன்ன சேவா என்ற ஒரு அற்புதமான ஒரு குழுவை உருவாக்கியுள்ளோம் ஆனந்தோளி ஃபவுண்டேஷன் சார்பாக. அன்னதான திட்டம் நல்லபடியாக நடைபெறுவதற்காக, அனுதினமும் அன்னதானம் செய்வதற்காக அன்ன சேவா இந்த குழுவில் இணையறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகை மாதம் மாதம் நீங்கள் அந்த குழுவுக்கு கொடுக்கணும். அதுக்கு முறையான உங்களுக்கு ரசீது கொடுத்துருவாங்க. அந்த தொகையெல்லாம் சேகரித்து அன்னதானத்தை சிறப்பாக செய்வோம். அந்த புண்ணியம் முழுவதும் உங்கள் குடும்பத்தாரை சேரும். அதனுடைய விளக்கங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்க, நிச்சயமாக தருகின்றேன். அடுத்தது மாந்திரிக கலை, தெய்வீக மாந்திரிக கலையை கற்று தொழிலாக செய்ய விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இரண்டு நாள் நேரடி செய்முறை பயிற்சி, நல்லா புரிஞ்சுக்கணும், இரண்டு நாள் நேரடி செய்முறை பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை தொழிலாக செய்ய விரும்புகிறவங்க, மாந்திரிக கலையின் அடையாளத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இரண்டு நாள் என்னுடனே இருந்து பயிற்சி எடுக்க வேண்டும். அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். ஆடியோக்கு போயிடலாம். லட்சுமி கடாட்சம் பெருக, லட்சுமி கடாட்சம் பெருகி ஐஸ்வர்யம் பெருக, பூஜை அறையில் வாரந்தோறும் இதை செய்யணும். நம்ம வீட்டு பூஜை அறை நம்ம ரொம்ப சுத்தமாக பார்த்துப்போம். எப்படி அதை வச்சுக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், தினந்தினம் அதை எப்படி பார்த்துக்கணுங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கேன். இப்போ நிறைய சகோதரிகளுக்கு, ஏன் எல்லா சகோதரிகளும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்போ உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்குது. இந்த பூஜை அறையில் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கம் வீட்டார் இந்த பூஜை அறையை பார்க்காம இருக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க இல்லையா. இந்த பூஜை அறை இப்படி அடிக்கடி அவங்க பார்க்குறதுனால அதனால் ஏற்படக்கூடிய திருஷ்டி தோஷத்தை எப்படி நீக்கணும், ஏற்கனவே நம்ம ஆனந்தோளி ஃபவுண்டேஷன் சேனலில் அதுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு அற்புதமான ஒரு முறையை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவருடைய கண் பார்வை, அவங்க நல்ல விதமாக பார்க்குறாங்க, கெட்ட விதமாக பார்க்குறாங்க, நமக்கு எப்படி தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், அல்லது தீய குணம் கொண்டவங்களாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாரம் வாரம் நான் சொல்கிறேன் இதை செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறது இதை செய்யுங்க. அந்த கெட்ட திருஷ்டி தோஷம் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும், சரிங்களா. என்ன பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல, முடிந்த அளவுக்கு பிரம்ம மூர்த்தத்தில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள், எழுந்து பூஜை பண்ணுங்கள். அப்படி எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் சுத்தமாயிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜைக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி, சுத்தமான தண்ணி, ரெச்சில் படா தண்ணி, அது எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு உங்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. பூஜை அறையோ, பூஜா செல்ஃபோ, அல்லது சுவாமி படம் இருக்கிற அந்த சோற்றுக்கு கீழேயும் வச்சுருங்க. அன்று முழுவதும் வழக்கம் போல் உங்கள் வேலையெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் வேலை என்னென்ன வழிபாடு பண்ணுறீங்க, அல்லது உங்கள் அன்றாட வேலைக்கு போங்க வாங்க. அன்று இரவு நீங்கள் உணவு சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்கு செல்வதற்கு முன்பாக அந்த ஒரு டம்ளர் தண்ணீர், உப்பு கலந்து வச்சிங்களா, கொஞ்சமாக உப்பு ரைட்டுங்களா, ஒரு டம்ளர் தண்ணி அதை எடுத்து உங்கள் வீட்டு சுவாமி படங்களுக்கு, உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு, உங்கள் வீட்டு பூஜா செல்ஃபுக்கு திருஷ்டி கழிங்க. எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு எலுமிச்சம்பழத்தை கொண்டு திருஷ்டி கழிப்போமோ அந்த மாதிரி அந்த தண்ணீரை, அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த டம்ளரை வலது கையில் எடுத்து வலமிருந்து இடமாக மூன்று முறை சுற்றுங்கள். இடமிருந்து வளமாக மூன்று முறை சுற்றி அந்த டம்ளார் தண்ணீர் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே போங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியே இடம் இருக்கா பாருங்கள், அல்லது கேட் இருந்தால் கேட்டுக்கு வெளியே போயிருங்க. கேட்டுக்கு வெளியே போயிட்டு ஓரமாக அந்த தண்ணீரை ஊற்றிடுங்க, அவ்வளோதான். நடு ரோட்டில் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஊற்றினாலும் தப்பு கிடையாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வாசலுக்கு வெளியே வந்துடணும், அதாவது கேட் இருந்தால் கேட்டுக்கும் வெளியே வந்துடணும். வெளியே வந்து அந்த தண்ணீரை வெளியே ஊற்றிட்டு அந்த டம்ளரை நல்லா அலம்பிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க, அவ்வளோதான். அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் தண்ணீர் நீங்கள் தலைக்கு தெளிச்சுக்கோங்க. இது வாரம் வாரம் செய்யுங்க, கண்டிப்பாக அந்த கண் திருஷ்டிங்கிறது போகும். அந்த கண் திருஷ்டி போனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அதை நீங்கள் உணர்வீங்க. தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்யுங்க. இதை செய்கிறது சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும், அதுவும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சுத்தம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் செய்ய சொல்லுங்கள், சரிங்களா. சாமி ஒரு வாரம் செய்ய தவறிட்டேன், என்ன பண்ணுறது, பரவாயில்ல அடுத்த வாரம் செய்யுங்க, அவ்வளோதான் ரைட்டுங்களா. அதனால் ஒவ்வொரு வாரமும் இதை செய்து உங்கள் பூஜை அறையினுடைய
திருஷ்டி தோஷத்தை நீக்கிக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமாக பதிலளிக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.